ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன். எதுலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஹெச்எம்லேருந்து இந்த வேலை வாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஊரில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வேலை வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் மட்டும்தான், எந்த ஒரு எழுத்து தேர்வும் இந்த வேலைவாய்ப்பு வரைக்கும் கிடையவே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கான வேகன்சி, ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தேர்வு கட்டணமெல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ். விண்ணப்பதாரர்கள் மேக்ஸிமம் நீங்கள் 50 வயது வரை இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 18 வயது பூர்த்தி அணிந்திருக்கணும். மேக்ஸிமம் 50 வயது வரை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த ஒரு சூப்பர் வாய்ப்பு, ஸோ மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு விவரம் என்னங்கிறத பார்க்கலாம். நண்பர் பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுடைய பெயர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இரண்டாவது, உங்களுடைய தகப்பனார் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது, பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டில், அதாவது DD/MMY/Y/YY கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். வயது வரம்பு, இப்போ வரைக்கும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி. ரெண்டு ஒன்று தான் அப்படின்னா ரெண்டு ஒரே இதை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வெவ்வேறுனா வெவ்வேறு இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எட்டாவது, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர்கள் இருக்குன்னா கப்பல்சரி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணாமல் விடாதீங்க. கீழே மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி இருக்குது இல்லைன்னா, இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி தேவை கிடையாது. கீழே மறக்காமல் இந்த இடத்துல பிளேஸ் இடம் டேட் தேதின்னு கொடுத்துருக்காங்க, உங்கள் ஊர் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். கீழே என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட் சிக்னேச்சர், அதாவது விண்ணப்பதாரர் கையொப்பம்னு கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. அதே அப்ளிகேஷன் ஃபார்மில் கீழே வந்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் கையெழுத்து, அதாவது செல்ஃப் அட்டஸ்டட், ரைட் சைட் கார்னரில் கீழே எண்டில் நீங்கள் அனுப்புகிற ஜெராக்ஸ் காப்பியில் மறக்காமல் உங்களுடைய கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. என்னென்ன வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உங்களுடைய 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி வைக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப், அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம், 10th மார்க் ஷீட் வைக்கலாம், 12th மார்க் ஷீட் இந்த வேலை வாய்ப்புக்கு வைக்கலாம். அதுக்கடுத்தது உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th, 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தீங்களோ அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது மருத்துவத்துறைக்கு சார்ந்த வேலை வாய்ப்பு, ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழில் எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதாவது 10th அல்லது 12th நீங்கள் தமிழில் எழுதியிருக்கணும், தமிழ் எக்ஸாம் கம்பல்சரி எழுதியிருக்கணும். அப்படி எழுதியிருந்தால் மட்டும்தான் இது இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்தது வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாட்டர் ஐடி வைக்கலாம் சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து இல்லை முனிசிபாலிட்டி இல்லை கார்ப்பரேஷன் இல்லை டேக்ஸ் ரெசிப்ட், அதில் ஏதோ டேக்ஸ் ரெசிப்ட் நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு வைக்கலாம், ரேஷன் கார்டு வைக்கலாம். மொத்தம் இந்த 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த 5 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். இது இல்லாமல் ஒரு NOC வாங்கணும், யார்கிட்ட இருந்து அந்த NOC வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டருந்து அந்த NOC வாங்கணும். உங்களை பற்றி ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அது வாங்கணும்.
அதுக்கு அடுத்தது இன்னொரு என்ஓசி வாங்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். எக்ஸாம்பிள், இப்போ கடைசியாக நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கடைசியாக நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்க, அந்த ஸ்கூலில் பிரின்ஸிபால்கிட்ட போய் நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கணும். இல்லை நான் வந்து இப்போ டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அங்கே அந்த காலேஜில் உள்ள ஒரு பிரின்ஸிபாலிட்டியோ இல்லை ஹெச்ஓடிக்கிட்டையோ நீங்கள் போய் கம்பல்சரி ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கிட்ட ஒரு என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசேபிள்டு பர்சன், அதாவது உடல் ஊனமுற்றோர் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி வைக்கணும். ஏதாவது முன்ன அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்க சொல்லியிருக்காங்க. அங்கே எங்கேனா அங்கே ஒரு என்ஓசி, மேபி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் அங்கே என்ஓசி வாங்கணும், இல்லைன்னா அதெல்லாம் தேவை கிடையவே கிடையாது. வேறு ஏதாவது எனி எதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் உங்கள் மேலே, அதாவது நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி ஏதாவது அவார்டு வாங்கினீங்க, இல்லை இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது படிச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அப்படின்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குன்னா கம்பல்சரி உள்ளே வச்சு அனுப்புங்க. இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இது கூட இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு அனுப்பணும். வச்சு அனுப்புறது எல்லாத்துலேயுமே மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்பணும். அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறது பார்த்தலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி. இதில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்எம்லேருந்து நேஷனல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். நோட்டிஃபிகேஷன் டேட் 21 செப்டம்பர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 5 அக்டோபர் 2023 தான் லாஸ்ட் டேட். என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் MLHP சொல்லுவாங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் DGNM டிப்ளமோ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் இன்டெகிரேட்டட் சர்க்குலம் அது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன் அனுபவம் ஏதாவது வேணுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, 50 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 50 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. 18-50க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் எவ்வளோனா அஃபிஷியலாக அவங்க மென்ஷன் பண்ணல. உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 14,000 உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 26,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓசி கேட்டகரி, அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அதாவது ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, யாருக்கும் எந்த ஃபீஸும் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ, அதில் பாஸ் ஆனால் மட்டும் போதும். எப்படி அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி சொல்லிட்டோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் தான், தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், திருவண்ணாமலை 606603, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். லாஸ்ட் டேட் 5 அக்டோபர் 2023 வரைக்கும் டைம் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். தகுதி விருப்பம் இருக்க தமிழக மக்கள் யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.